ஜோதிடம் கூறும் உலகத்துக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு, ஜோதிட மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். இப்ப நம்ம ஒரு ஜோதிட ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரக்காரங்க அதிகமா ஜோதிடம் பாக்குறாங்க, ஜோதிடத்துல ஆர்வமா இருக்காங்க, அதுபடி பார்க்கும்போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இந்த ஒரு 50 பேர் அதிகமா எச்சு கம்மியா இருக்காங்க. ஏன்னா 27 நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. 27 நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியா பாக்குறவங்க மூல நட்சத்திரம் கார்த்திகை அந்த மாதிரி இருந்தது. இப்ப இதுக்கும் அதிகமா பாக்குற திருவோணம் மிருகஸ்திரிடம் இதுக்கும் பார்த்தா ஒரு 50 பேர் தான் டிஃபரன்ஸ் இருந்தாங்க. ஒருவேளை ரிப்பீட்டடா கூட மிருகஸ்திரிடம் வந்து அதிகமா ரிப்பீட்டடாகவும் கேட்பாங்க, திருவோணம் அந்த மாதிரி கேட்கறதுனால நம்ம வந்து அதை பெரிய லெவல்ல டிஃபரன்ஸா எடுக்க முடியல. லக்னக்கார நட்சத்திர ராசிக்காரர்கள் பார்க்கும்போதும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. எந்த பாதக்காரர்கள் அதிகமா ஜோதிடம் பாக்குறாங்கன்னு பார்க்கும்போது நான் 3rd பாதமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா ரியலி சர்ப்ரைஸ் அதுல என்னன்னா ஒரு 2rd பாதம் தான் அதிகமா 27-28% பார்த்துருக்காங்க. 4rd பாதம் வந்து ஒரு 22% பார்த்தாங்க. அதுலேயும் ஒரு 4-5% தான் டிஃபரன்ஸ் இருந்தது. இந்த என்னென்ன பேர் அதிகமா இருக்கு, இப்போ நம்ம 5000 ஜாதகங்கள் வந்து வச்சுதான் ஆராய்ச்சி பண்றேன். என்கிட்ட வந்து இப்போ ஒரு 5000 ஜாதகங்கள் நான் வந்து என்ட்ரி பண்ணி வச்சேன். ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருந்து வரவங்களுக்கு ஒரு ரெக்கார்டிக்கல் வச்சிருக்கிறதுல இருந்தா நான் வந்து பாக்குறேன். ரெக்கார்டிக்கல் இல்லாம சிலது மிஸ் பண்ணிப்போம். ரெக்கார்டிக்கலா நான் வச்சிருந்த கண்டினியூஸா உள்ள ஒரு 5000 ஜாதகங்களை பார்க்கும்போது ஏ வரிசையிலையும் அதிகமா பேர் வச்சிருப்பாங்க, இசட் ஒய் பி இதுல எல்லாம் கம்மியா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு இருந்தது. இது என்னுடைய கண்ணோட்டத்தை வந்து முற்றிலும் வந்து மாறடிச்சிட்டு எஸ் அப்படிங்கிற எழுத்துல தான் 5000 ஜாதகங்களை பார்க்கும்போது 1101 பேர் எஸ்ல தான் பேர் வச்சிருக்காங்க. சண்முகம், சரண்யா, இந்த மாதிரி எஸ்ல தான் அதிகமான பேர், 1101 பேர். 22% எஸ்ல தான் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க பார்க்கும்போது 2rd இடம், 2வது அதிகமா பேர் வச்சிருக்கிறது எம்ல. யாருமே இது ஒரு முற்றிலும் எதிர்பாராத ஒரு கோணம். எம்ல வந்து 485 பேர், 9.7. எஸ்ல வந்து 22% வச்சிருக்காங்கன்னா எம்ல வந்து ஒரு 9.7, 10% தான் வச்சிருக்காங்க. அப்ப எஸ்ஸுக்கும் எம்முக்குமே ஒரு 12% வித்தியாசம் இருக்குது. அப்புறம் 3வது இது பார்த்தீங்கன்னா கே, கேல வந்து பாத்தீங்கன்னா 409 பேர் பேர் வச்சிருக்காங்க, 8.18%. 4ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஆர், இதுல வந்து 390 பேர், 7.8%. 5ஆம் இடம் தான் வந்து நம்ம ஏக்கு கிடைக்குது. ஏல வந்து இப்போதான் ஏல நம்ம அதிகமா பேர் வைக்கிற மாட்டேங்குது. 370 பேர் ஏல பேர் வச்சிருக்காங்க. இதுல ஆனந்தகுமார் அப்படிங்கிற பேரு கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதுலயே வந்து ஒரு எல்லா பேரும் அதிகமா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் ஆவரேஜா தான் இருக்குது. 370 பேர். 6ஆம் இடங்கிறதுல பி, பீல பேர் வைக்கூடாது, பி 8ஆம் நம்ம எண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாரும் நம்ம சொல்றதுதான். பீல வந்து 357 பேர் பேர் வச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை நம்ம கொங்கு மண்டலத்துல இருக்கனால பழனிசாமி இந்த மாதிரி பேர் அதிகமா வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. அதோடைய டீட்டெயில்களை உங்களுக்கு அப்புறமா நான் வெளியிடுறேன். 7ஆம் இடம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பேர் வச்சிருக்குது பி. இது பெரிய பெரிய ஆச்சரியம், 333 பேர் பேர் வச்சிருக்காங்க. வீவில 6.66%. வீல பேர் வைக்கிற கூடாது, கடைசியா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால வீல வந்து பேர் இத்தனை பேர் வச்சிருக்காங்கிறது மிக ஆச்சரியமான விஷயம். 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா என், 225 பேர் என்ல பேர் வச்சிருக்காங்க. இது வந்து 4.5%. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறதுல டி, 213 பேர். இப்ப டி ஃபார் டெத்து, அதுல நம்ம பேர் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா பட்ட பேர் வச்சிருக்காங்க, 4.26%. 10ஆம் இடத்தை வந்து ஜி, கணபதி, கணேஷ், 198 பேர் 10ஆம் இடத்தையும், இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற ஜிலையும், இது 3.96%. டோட்டல் 100% வந்து பாத்தீங்கன்னா இது 4% கூட ஜி இல்ல. 11ஆம் இடம் வந்து ஹெச்சி, 88 பேர் பேர் வச்சிருக்காங்க. 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா
டி 161 பேர், இல்ல 11ஆம் இடம் வந்து ஹெச்ன்னு சொன்னேன் அது ஒரு தவறானது, 11ஆம் இடம் பி 174 பேர் 3.48%, 12ஆம் இடம் வந்து டி 161 பேர் 3.22%, 13ஆம் இடம் அப்படிங்கறத வந்து நம்ம கொடுத்துருக்கிறது யாருக்குன்னா ஜே 142 பேர் ஜேல பேர் வச்சிருக்காங்க, 14ஆம் இடம் அப்படிங்கறதுல ஹெச் இருக்கும் நினைக்கிறேன் 88 பேர், 15ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சி 77 பேர் 1.54%, 100%, 2% கூட வரல, 1.5%, 1.54%, 16ஆம் இடம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா எல் 76 பேர் எல்ல பேர் வச்சிருக்காங்க 1.52%, 17 வந்து ஐ 63 பேர் 1.26%, 18ஆம் இடத்துல இ 48 பேர் 0.96%, 1% கூட இல்லை. இந்த 19ஆவது இடத்தை பிடிப்பது என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ 46 பேர் யூல பேர் வச்சிருக்காங்க, இது வந்து 0.92%, 20 அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கம்மியா தான் இருக்கு, 21ஆவது 4 பேர் வச்சிருக்காங்க, ஓல பேர் வந்து 4 பேர் வச்சிருக்காங்க, ஓப்ளி ஓப்ளி சாமி, அது ஏதோ ஜாதியோ அது ஒரு கன்னடம் பேசுறவங்க ஒரு இது. அதுக்கு அடுத்தது கியூல பாத்தீங்கன்னா ஒருத்தருமே பேர் வைக்கல, எஃப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் வச்சிருக்காரு, அது ஒரு கிறிஸ்டின்ஸ் பேர் வந்து வந்தது, ஒரே ஒருத்தர் பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருக்கிறத வச்சுதான் நான் கால்குலேட் பண்ண முடியும், ஒட்டுமொத்த தமிழ் உலகத்தை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயில வந்து 38 பேர் வச்சிருக்காங்க, இசட்ல எல்லாம் யாரும் பேர் வைக்கவே இல்லை, இசட்டுங்கிற எழுத்தை யாரும் பிடிக்கல, இந்த மாதிரி இருக்கு. தமிழ் எழுத்து ஆங்கில எழுத்து 26லையும் என்னென்ன பெர்சன்டேஜ் வந்திருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் சொன்னேன். இதில் உங்களுக்கு சந்தேகங்களோ ஏதாவது ஒரு கேள்வியோ இருந்தால் என்ன நீங்கள் அணுகலாம், என்னுடைய மொபைல் நம்பர் 82 20 75 22 88. நன்றி, வணக்கம்.